ராயல் என்ஃபீல்டுக்கு டைரெக்டாக வந்து காம்படிட்டர்ஸ் மாதிரி வந்து இந்த பைக்ஸ் வந்து அவங்க இறக்கியிருக்காங்க. இந்த ஹைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஜெக் 350 வந்து அப்படியே லைட்டாக வந்து ரிசம்பிள் ஆகுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுகாட்டி ஸ்கிராம்ப்ளர் வந்து ரிசம்பிள் ஆகுது. பிரதர் ரெடியா? ஆ ரெடி ப்ரோ. ரியர் வீல் ஸ்கிட் ஆகிடுச்சு அப்படின்னா ரியர் வீலுக்கு போகிற டார்க்கை அது வந்து ரெடியூஸ் பண்ணிடும். தட் வே யூனோ வி குட் அவாய்ட் ஸ்கிட்டிங். அண்ட் திஸ் ஃபீச்சர் வந்து ஒரு 350cc மோட்டார் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் செக் பண்ணேன். எந்த ஒரு வெஹிக்கிள்லையும் இது வரல, வந்ததும் இல்லை. ஸோ நான் செக் பாயிண்ட் வந்து உங்ககிட்ட வந்து எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அந்த ரைட் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியுன்றது சொன்ன மாதிரி மெயினாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வைப்ரேஷன் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ ஆல், நான் மோசஸ். எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வந்து இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாருக்கு வந்திருக்கிறோம். அடையாரில் பிக் விங் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஹோண்டா பிக் விங் ஹோண்டா பிக் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் ஷோரூம் வந்திருக்கிறோம். என்னடா பண்ணுற பைக் ஷோரூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அட்மையர் பண்ணியிருப்போம் அந்த ராயல் என்ஃபீல்டை பார்த்து. நிறைய ஹேட்டர்ஸ் கூட இருந்தாங்க. இந்த ஹோண்டா பிக்கிங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு டைரெக்டாக வந்து காம்படிட்டர்ஸ் மாதிரி வந்து இந்த பைக்ஸ் வந்து அவங்க இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஹோண்டா பிக்கிங்கில் என்னென்ன பைக்ஸ் வந்து இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அது வந்து என்ன ப்ரைஸிங் வந்து கோட் பண்ணுறாங்க, எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து அது வந்து மார்க்கெட்டில் வந்து விஸ்டாண்ட் பண்ண முடியும். அதால் ஸோ நம்ம எல்லாமே போய் பார்த்துடலாம். ஐ எம் வந்து வெரி வெரி எக்ஸைட்டட் என்னென்ன பைக்ஸ் இருக்குன்றது பார்க்கறதுக்கு. நான் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து மீட்டியா 350 வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணி அந்த லான்ச் ஆன டைமில். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோண்டா பிக் விங்கில் தான் வந்து ஒரு பைக் வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஸோ போய் உள்ளே எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். வாங்க லெட்ஸ்கோ. ஸோ நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கிறோம், உள்ளே போயிடலாம். ஓ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி வெஹிக்கிள் வந்து வந்துருக்குது. ஆர்டர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு போலயே. ஸோ இட்ஸ் டைம் டு சி. ஸோ இதுதான் வந்து ஷோரூம். நல்ல ஒரு பிராண்ட் நியூ ஸ்மெல் வந்து வருது. பட் ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓ, இங்கே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பைக் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஹோண்டாவில் வந்து ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக். அண்ட் நெக்ஸ்ட் ஹோண்டாவில் ஹைனஸ். இந்த ரெண்டு பைக் தான் அந்த பைக் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பைக் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு பைக் வந்து 350cc, பட் இந்த பைக் வந்து 500cc. பட் இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறேன். 770,000 சம்திங் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஏன் அந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இதுதான் அந்த பைக்கோட ஸ்பெக். நம்ம இது வந்து வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம ஷோரூம் டூர் வந்து முடிக்கல. லைட்டிங்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நல்லா கேஷுவலாக உட்காந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வெயிட்டிங் ஏரியா. ஸோ ஹோண்டா பிக் விங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேஜிங். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது. ஸோ எஸ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் பைக்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் வந்து ஹைனஸ், அண்ட் இது வந்து ஹோண்டாவில் ஆர்எஸ் 350. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 350cc தான். ஸோ இந்த ரெண்டு பைக் பார்த்து அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக வந்து இந்த ஹைனஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஜெக் 350 வந்து அப்படியே லைட்டாக வந்து ரிசம்பிள் ஆகுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா டுகாட்டி ஸ்கிராம்ப்ளர் வந்து ரிசம்பிள் ஆகுது. ஸோ போத் த பைக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கீப் வாட்சிங். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைக்லையுமே பார்த்திங்கன்னா ஃபுல் எல்இடி வந்து ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெய்ல் லேம்ப்ஸும் பார்த்திங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரியர் வியூ மிரர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குரோமில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி வந்து குரோம், நல்ல வந்து ப்ரீமியம் லுக் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 19-inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியும் டிஸ்க்கு, ரியர்லியும் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து வந்திருக்குது. அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சஸ்பென்ஷன்லாம் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா டியூல் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து 2100mm வந்து ஆஃப் லென்த் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1441mm வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன தான் இவ்வளோ லென்த்தியான வீல் பேஸ் இருந்தாலும் டேர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பெரிய டேர்னிங்லாம் இருக்காது. ஏன்னா இவ்வளோ வீல் பேஸ் இருக்கும்போது ஜென்ரலாக வந்து அது டேர்ன் பண்ணும்போது ஒரு டிராஃபிக்கில் யூ டர்ன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஈஸியர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா வீல் பேஸ் வந்து இவ்வளோ இருந்தாலும் நல்லா ஈஸியாக நீங்கள் டேர்ன் பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த வண்டியோட ஹைட் அந்த சீட் ஹைட் தான் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 800 mm வந்து சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 166 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் கீழெல்லாம் தட்டாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 350 cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 4-stroke இன்ஜின் வந்து இல்லை கொடுத்துருக்காங்க. 4-stroke SI இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இன்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 350 CB 350 RS-க்கான பேஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் சஸ்பென்ஷன் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 5-speed கியர் பாக்ஸோடு வருது. ஒரு ரப்பரில் வந்து ஒரு ஃபூட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெட்டலில் ஒரு ஃபூட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் Yamaha பைக்ஸில் வந்து நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்டும் வருது. அந்த மெயின் ஸ்டாண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் தான் இந்த மெட்டீரியல்லாம். ஜென்ரலாகவே எல்லாத்துலேயுமே வரதான். அண்ட் வந்து இங்கேயும் ஒரு ஃபூட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து லேடிஸ் உட்காந்தாங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 150x70 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து 1-inch எக்ஸ்ட்ரா வீல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 18-inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரியரில் 17-inch அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான். அண்ட் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் பிளேட் வந்து கீழே வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து எல்இடி தான். அண்ட் கம்மிங் டு திஸ் சைட் அண்ட் இந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து கண்டிப்பாக நம்ம கேட்க போகிறோம். அண்ட் இங்கே ஒரு ஃபுட் ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில பேர் வந்து 3 பேர்லாம் போவாங்க ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்கான ஒரு விஷயம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து நம்ம கால் வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த CB 350 RS-ஓட ஒரு பேச்சிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு ஃபுட் ட்ரெஸ். அண்ட் இங்கே வந்து அந்த பிரேக்கிங் லீவர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹோண்டாவோட பேச்சிங் வந்து இங்கே வந்துடும். ஸோ ஒரு சின்ன சைஸில் ஒரு பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராஷ் கார்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு ஹார்ன் வந்து இங்கே வந்துடும். சிங்கிள் ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதோட ஹேண்டில் பார்ஸ் வந்து பார்த்துருவோம். நல்ல பிளாக் ஃபினிஷில் நல்ல ஒரு கிரிப்பியாக இருக்குது இந்த ஹேண்டில் பார். அண்ட் வந்து இந்த பிரேக் லீவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சில்வரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர்வியூ மிரர் வந்து ஃபுல்லாகவே வந்து குரோம் தான். வண்டியில் நிறைய இடத்துல வந்து குரோம் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரோம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன்லையும் பார்த்திங்கன்னா குரோம் வருது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக்கில் இருக்க டிஸ்கோட ஆயில் லெவல் அட்ஜஸ்டர் வந்து இதில் இதில் தான் அந்த ஆயில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹோண்டாவோட பேஜிங் பார்த்திங்கன்னா குரோமில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்க்கும் பார்த்திங்கன்னா குரோமில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 15 liters ஆஃப் கெப்பாசிட்டி வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை பார்த்துருவோம். பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இத்தனை நாள் பார்த்ததுக்கும் இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா இதான் வந்து ஆஃப். ஸோ இன்ஜின் ஆன் பண்ணணும்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணணும்னா இன்ஜின் ஆன் பண்ணிடலாம். அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் லைட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹசார் லைட்ஸில் அந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கீக்கான ஒரு இது இங்கே வருது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளூடூத்து அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே தான் அந்த எல்இடிஸுக்காக நிறைய டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. நான் ஆன் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஈகோ மோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்து இந்த பைக்கோடு வருது. அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பிரதர்ட்டு வந்து கேட்க போகிறேன் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நான் விட்டுருக்கேன் அப்படின்ற எனக்கே தெரியல. நான் ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹார்ன் வந்து மேலே இருக்குது. அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து சர்ப்ரைசிங்காக வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. எல்லா வண்டிலையும் நான் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், அது கீழே வந்து ஹாரன் நான் பார்த்துருக்குறேன். அண்ட் பாஸ் லைட்ஸ் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல் தான். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ இந்த வண்டியோட லுக் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இந்த கலர் எஸ்பெஷலி இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இருக்குது. ஒரு 4-5 கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த வண்டி வந்து டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு 140 அந்த ரேஞ்சுக்கு வந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் ஒரு டெஸ்டே வந்து போகிறேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் இதோட அந்த மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 35 liters வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் பெர் கிலோமீட்டருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 1 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா 35 kilometers வரைக்கும் இந்த பைக் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விச் இஸ் வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா 350 cc இது. ஸோ வெரி வெரி பவர்ஃபுல். அண்ட் வந்து மெயினாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் வைப்ரேஷன் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டிரைவிங்கில் செக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். அதுக்கு முன்னாடி பிரதர்கிட்ட இந்த பைக் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் கேட்க போகிறோம். இந்த பைக் அது மட்டும் இல்லை, இந்த பைக் பற்றியும் கேட்க போகிறோம். இதில் வந்து மச் டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே பண்ணல. லுக் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் 350 மாதிரி லுக் இருக்குது. சேம் வந்து வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்திங்கன்னா 166 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த பைக்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் அதே அளவு தான் கொடுத்துருக்காங்க. 800 mm ஆஃப் சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட அந்த வித்தும் பார்த்திங்கன்னா 800 mm தான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் எல்இடி தான் இந்த பைக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லாட் ஆஃப் குரோம் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய குரோம் இருக்குது பாருங்கள். சேம் மிரரு, இது வந்து எல்இடி தான், இதுவும் வந்து எல்இடி தான். ஸோ ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு, ரியர்லேயும் டிஸ்க்கு, சேம் இன்ஜின். ரெண்டு வண்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க.
அண்ட் வித் ஃபைவ் ஸ்பீட் கியர்ஸ் வந்து இந்த வண்டிலையும் சரி அந்த வண்டிலையும் சரி ஃபைவ் ஸ்பீட் கியர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு கிராஷ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ன்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குரோம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு அண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஹைனஸோட பேஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, சிபி 350. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் தான் இது. அண்ட் சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கிளாசிக் 350 அந்த ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு டியூவல் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ரியரில். ஸோ ஃபுட் ரெஸ்ட் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சென்டர் ஸ்டாண்ட். அண்ட் இங்கே ஒரு அந்த சேஃப் கார்டு ஒன்று ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு குரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி லைட்ஸ் வந்து டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் காணுமே. ஸோ ரிஃப்ளெக்டர்ஸ் இதில் வந்து வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லி குரோம், ஃபுல் குரோம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் வந்து சிமிலர் டு தட் தான் இதுவும். ஸோ சேம் டைமென்ஷன் ஆஃப் லென்த் வந்து இந்த பைக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நோ வைப்ரேஷன் அண்ட் சேம் இன்ஜின் சேம் பெர்ஃபார்மன்ஸ். பட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் வரும்னு நினைக்கிறேன். ரெண்டு பைக்கும் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 230,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து வருது ரெண்டு பைக்குமே. பட் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறும். ஸோ வந்து இந்த ஆர்எஸ்லேயோ இல்லை இந்த ஹைனஸ்லேயோ ஒரு பைக் வந்து ஆக்சசரிஸோட ஃபுல்லி லோடட்டில் வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க ஷோரூமுக்கில். ஸோ நம்ம அந்த பைக்கை வந்து பார்த்துருவோம் என்ன ஆக்சசரிஸ்லாம் ஃபிட் பண்ணி எப்படியெல்லாம் வந்து அதை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ தட்ஸ் இட் அபவுட் தீஸ் பைக்ஸ். நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து நான் பிரதர் உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொண்டு வரேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஆக்சசரிஸ் ஃபுல்லான ஒரு பைக் வந்து நம்ம பார்த்துருவோம். லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஆக்சசரிஸ் ஃபீல்டு பைக். ஃபுல்லி ஆக்சசரிஸ் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆக்சசரிஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதில் ஃபுல்லி குரோம் தான் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் இந்த கோட்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேங்க் கவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு லக்கேஜ் பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் ரியரில் பார்த்திங்கன்னா இது ஒரு கார்டு மாதிரி ரியரில் உட்காடுறவங்க வந்து கொஞ்சம் இது எக்ஸாக்ட் நேம் அது எனக்கு தெரியல, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேட்டுட்டு சொல்கிறேன். ஸோ இது ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சீட்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கேற்ற சீட்ஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம். சிங்கிள் சீட்டாகவும் இருக்குது, டபுள் சீட்டும் நம்ம போட்டுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் தான். ஸோ தட்ஸ் இட். நான் இப்போ பிரதரை கூப்பிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக உங்களுக்கு என்ன காட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட். ஆக்சுவலி நம்ம ஆரி வாங்குறதுக்கு முக்கியமான காரணமே அதோட எக்ஸாஸ்ட் நோட் தான். ஸோ நம்ம இந்த கிளாசிக் 350 அதோட எக்ஸாஸ்ட் நோட் நம்ம கேட்டுருவோம். ஸோ வண்டி வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வண்டியில் நான் உட்காந்து அந்த பொசிஷன் எப்படி இருக்குது, அந்த ஹேண்டில் பாரோட அந்த பொசிஷன், நம்ம சீட்டிங் பொசிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். ஸோ இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகாது, நிறையா சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வண்டியில் வந்து உட்காந்துக்கிறேன். உட்காந்து ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நியூட்ரலில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஸ்டார்டிங் இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாண்ட் போடலாமா? ஓ, ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாண்ட் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் தான் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வர சில விஷயங்கள். இது வந்து நம்ம நியூட்ரல் கியரோட இது இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபியூவல் இருக்குது, எவ்வளோ தூரம் நம்ம வந்து இன்னும் கவர் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கிலோமீட்டர்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்இடிஸ் தான், ஏபிஎஸ் பிரேக்கிங், இந்த நியூட்ரல் அண்ட் சம் திங்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் இந்த பட்டன்ஸும் நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹசார்ட் லைட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஹசார்ட் லைட்ஸ் வந்து இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிடறேன். இது இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வந்துடும். ஸோ ஹசார்ட் லைட்ஸ் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது எமிஷன் வந்து பார்த்திங்கன்னா BS6 தான், ஆப்வியஸ்லி BS6 தான் இந்த ரெண்டு பைக்குமே. ஸோ இதோட லைட்ஸ் வந்து இப்போயே வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கும். எல்இடி லைட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ரேஞ்ச் கிடைக்குது நைட் டைமில் கூட. அண்ட் இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நிறையா கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ளூடூத்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் ஹாரன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா, இல்லை ரைடில் பார்ப்போமா? அண்ட் வந்து இங்கே பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான். அண்ட் பாஸ் பட்டன் வந்து இங்கே பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட்ஸ் இட்.
ஓ மை காட் எக்ஸாஸ்ட் நோட் நம்ம இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் த்ராட்டில் பண்ணிடுறேன். சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் கைஸ். எஸ் 3 2 1 கோ. Same as Ali. Same color. Yeah, this color. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது, வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இது ஒரு டெஸ்ட் டிரைவ் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த பைக்கை. ஆக்சுவலாக அந்த பைக்கை ஆர்எஸ் வந்து நான் இல்லை ஆர்எஸ் இல்லை ஹைனஸ் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா இதுதான் வந்து நிறைய வந்து சேல் ஆகும்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா கிளாசிக் 350 அந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் கொடுத்துச்சு. இந்த பைக் வந்து நம்ம டெஸ்ட் டிரைவ் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ டெஸ்ட் டேவோட ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். கோப்ரோவில் கவர் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ. லெட்ஸ் கோ. ஸோ ஆக்சுவலாக வீடியோ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மறுபடியும் வந்து வீடியோ வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா என் மைண்டில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. ஹைனஸோட எக்ஸாஸ்டோட வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஆர்எஸோட எக்ஸாஸ்டோட நான் ஆஃபீஸாக காமிக்கணும்ல, அதையான நான் விட்டேன். ஸோ ஆர்எஸோட எக்ஸாஸ்டோட நம்ம பார்த்துருவோம். ஸோ பைக் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நியூட்ரல் இல்லைனா வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ப்ரோ வண்டி நியூட்ரல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகாதுல்ல, சென்சார்ஸ்லாம் இருக்குல்ல நிறையா. கியர்ல இருந்து ஸ்டாண்ட் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. அண்ட் கியர்ல இருக்கும்போது கிளட்ச் பிடிச்சா தான். ஓ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கிளட்ச் பிடிக்கணும் எல்லாம் இருக்கு. ஸோ இதோட இப்போ நம்ம எக்ஸாஸ்டும் இப்போ கேட்டுருவோம். ஆர்எஸோட எக்ஸாஸ்ட் இதோட எக்ஸாஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எக்ஸாஸ் நோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கமெண்டில் நமக்கு சொல்லுங்கள். பிரதர் ரெடியா? யா ரெடி ப்ரோ. ஸோ இப்போ மிஸ்டர் ஜே பிரதர் இங்கே ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்காங்க. ஹாய் பிரதர். பிரதர் ரெண்டு பைக் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோடய வியூவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பிரதர். பட் இருந்தாலும் ஒரு நியூ வெஹிக்கிள் ஒன்று வந்துருக்குது. ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கு, உங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. ரெண்டு பைக் சும்மா கம்பாரிசன் பண்ணிட்டு இதில் என்ன இருக்குது அதில் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் பிரதர், நான் இங்கே வரும்போதே வந்து நினச்சேன், ஹோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் இருக்குது, ஓகே, அங்கேயே வந்து பைக்ஸ்லாம் சேல் பண்ணிருக்காங்க. ஹோண்டா 250 350 சம்திங். அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் பைக்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த ஹோண்டா பிக் விங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோரூம் எதுக்கு பிரதர்? என்னென்னா இப்போ பிக் விங்ன்ற கான்செப்ட் என்ன எப்படி வந்ததுன்னா, இப்போ ஹோண்டாவில் வந்து நார்மல் டூ வீலர்ஸ் இருக்குது, விச் இஸ் ஆக்டிவா அந்த மாதிரி இது அதுலேயும் இருந்து அதுலேருந்து கொஞ்சம் ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள்ஸா லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் 350 சிசி செக்மெண்ட்லேருந்து. ஓகே. பிக் விங்கில் வந்து 350 to 500 சிசி மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே ஓகே. ஸோ அதான் பிக் விங். அண்ட் தென் தேர் இஸ் அனதர் பிக் விங் டாப் லைன் சொல்லிட்டு அங்கே 300 ஈவன் மோர் சூப்பர் பைக்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ப்ரீமியம் ஃபீல், ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பிக் விங்ன்ற கான்செப்டே வந்தது. ஓகே. ஸோ வெரி நைஸ். ஆக்சுவலி பைக் வந்து நான் இவ்வளோ நேரம் பார்த்த வரைக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது பிரதர். சீரியஸ்லி எக்ஸாஸ்ட் நோட்டாக இருக்கட்டும், அந்த வண்டியோட அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்ல போகிறது வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ போலாமா? யா ஷூர், போலாமே. லெட்ஸ் கோ. ஹலோ ஃபேம், நம்மக்கிட்ட ரெண்டு வெஹிக்கிள்ஸ் இருக்குது, விச் இஸ் CB350 RS அண்ட் ஹைனஸ் CB350. இப்போது ரெண்டு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங் டு பி நோட்டட், இதில் வந்து அப்பியரன்ஸ் வந்து ஒரு இட் ரிசம்பிள்ஸ் ஸ்க்ராம்பிளர் டைப் ஆஃப் வெஹிக்கிள், அதை ரிசம்பிள் பண்ணோம். அண்ட் இது வந்து ஒரு கிளாசிக்கான வெஹிக்கிள். ஸோ ரெண்டுத்துக்கும் ஸ்பாட்டன் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஹைனஸ் கம்ஸ் வித் ப்ளூடூத் ஃபங்க்ஷன்ஸ் விச் வி கால் த ஹோண்டா ஸ்மார்ட் ஃபோன் வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் சார்ஜரும் இருக்கும், டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கோம். ஆர்எஸில் ப்ளூடூத் வராது, ஆண்ட்ராய்ட் சார்ஜிங்கும் இருக்காது. பட் வேறாஸ் திஸ் ஒன் இஸ் 2 kilos லைட்டர் தன் த ஹைனஸ் அண்ட் திஸ் ஒன் கெட்ஸ் அ ஒயிட் பேட்டன் ஒய்டர் ஒய்டர் ரியர் டயர். அண்ட் இதில் ரொம்ப ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் சொல்லணும்னா, திஸ் ஹேஸ் டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம். வி கால் இட் ஹோண்டா செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம்.
ஸோ வாட் இட் பேசிக்லி டஸ் இஸ் இப்போது லெட்ஸ் இப்போ ரியோ வீலில் ஒரு ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, நடுப்புற வந்து வெட்டாக இருக்குது, அந்த இடத்துல ரியோ வீலில் வந்து இப்போ ட்ராக்ஷன் லூஸ் ஆகிடுச்சு, வெஹிக்கிள் ரியோ வீல் ஸ்கிட் ஆகிடுச்சு அப்படின்னா ரியோ வீலுக்கு போகிற டார்க்கை அது வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அந்த இது இட் ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ தட் வே யூனோ வி குட் அவாய்ட் ஸ்கிட்டிங். அண்ட் திஸ் ஃபீச்சர் வந்து ஒரு 350cc மோட்டார் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், எந்த ஒரு வெஹிக்கிள்லேயும் இது வரல, வந்ததும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹோண்டா லான்ச்ட் இட். And and about the smart voice control system, அதுவும் first in segment. ஹைனஸில் we have two variants, which is டீலக்ஸ் அண்ட் டீலக்ஸ் ப்ரோ. டீலக்ஸில் மூணு கலர்ஸ் இருக்குது, ரெட், மேட் க்ரீன் அண்ட் பிளாக். அண்ட் டீலக்ஸ் ப்ரோவில் வி ஹாவ் த்ரீ கலர்ஸ், மேட் பிளாக், கிளாஸ் பிளாக் அண்ட் ப்ளூ. அண்ட் ஆர்எஸில் தேர் இஸ் நோ வேரியன்ட், பட் ரெண்டு கலர், மோனோடோன் அண்ட் டுவல். மோனோடோன் இஸ் ரெட் கலர், டுவல் டோனுங்கிறது இந்த பிளாக் அண்ட் எல்லோ இந்த கலர். அண்ட் ஆஸ் ஆஃப் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் வேரியண்ட் கம்ஸ் ஆன் ரோட் 222 அண்ட் டீலக்ஸ் ப்ரோ ஆன் ரோட் கம்ஸ் 228 அண்ட் வேற ஆஸ் ஆர்எஸில் டி ஆர்எஸ் ரெட் இஸ் 228 அண்ட் ஆர்எஸ் எல்லோ இஸ் 230. இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த கலர், எந்த ஃபீச்சர் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. இதுதான் டூ வெஹிக்கிள்ஸ், CB350 ஆர்எஸ் அண்ட் ஹைனஸ் CB350. அண்ட் டூ வாக் இன் டு அவர் ஷோரூம், கண்டிப்பாக வாங்க, டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். பேசுகிறத விட ஃபீல் பண்ணால் தான் யூல் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ ஆ ஷோரூம் இஸ் இன் எல்பி ரோட், அடையார், ஹோண்டா பிக்விங், சென்னை சவுத். கண்டிப்பாக வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. ஸோ மிஸ்டர் ஜே பிரதர் வந்து நமக்காக வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஒரு விஷயமும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். யா, தி ப்ளேசர் இஸ் மை. ஸோ பிரதர், இதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக, ஷியோர், வை நாட், கண்டிப்பாக வாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நான் இருக்கேன். ஸோ காய்ஸ், மிஸ்டர் ஜே பிரதர் வந்து இங்கே ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்காங்க, உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் அதனால எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், அந்த ரைட் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் வந்து அந்த வந்து ஃபீல் பண்ண முடியும்ன்றது சொன்ன மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வண்டியை பார்க்குறதோட விட்டுறாமல் ட்ரைவ் வந்து கண்டிப்பாக எடுங்க. ஸோ அதோட நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து கேட்க போகிறது ஒரே ஒரு கொஸ்டின் தான், உங்களுக்கு வந்து இந்த ஹைனஸ் பிடிச்சிருந்துச்சா ஆர்எஸ் பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் எனக்கு வந்து சொல்லுங்கள். ரெண்டுமே வந்து சிம்லர் இன்ஜின், சிம்லர் டைப் தான், பட் இருந்தாலும் அதோட பாடி வந்து டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் டைனாமிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோரூம்லேருந்து. அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மோசஸ். லவ் யூ ஆல், ஹாவ் அ கிரேட் டே, டேக் கேர், பை பாய். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஹோண்டா பிக்விங்ஸோட இந்த ஐனஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். பிரதர் சொன்ன மாதிரி அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் வந்து இல்லையா அப்படின்றது வந்து இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ நான் செக் பாயிண்ட் வந்து உங்ககிட்ட வந்து எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க.
நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு டிரைவிங்கு. ரைட் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு ப்ரெஷர் டு ரைட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி என்னால் வைப்ரேஷன் வந்து ரொம்பலாம் இல்லை, லைட்டாக வேணால் இருந்திருக்கும். அண்ட் இன்ஜினோட அந்த நாய்ஸ் எதுவும் பெருசாக கேட்கல. அண்ட் வந்து அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஒரு சிம்பிளராக தான் இருக்குது அந்த மற்ற வண்டிக்கு கம்பேர் பண்ணுவோம் இந்த செக்மெண்ட்டில். ஸோ இட்ஸ் சீரியஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரைட். ஸோ கண்டிப்பாக இந்த வண்டி வந்து டூ செக் இட் அவுட். ஷோரூமோட லொக்கேஷன் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன்.